பிரைஸ் லார்ட், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம் கூட உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 3:8 நாம் தியானிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்கு ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறது. பாருங்க, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட சொல்லுகிற காரியம் என்னென்னா, அவர் அனுதினமும் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் பேசும்படி அவர் மிகவும் விரும்புகிறவராக இருக்கிறார். நம்மிடத்தில் பேசும்படி அவர் மிகவும் பிரயாசப்படுகிறவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இப்போ பாருங்க, அழகாக சொல்லப்படுது. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இதில் பார்க்குறோம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமோடும் ஏவாளோடும் அனுதினமும் அவர் பேசி கொண்டிருந்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே அவர்களை கொண்டு வந்து வைத்ததின் நித்தமாக அவர்களோடு கூட தேவன் ஒவ்வொரு நாளும் வந்து பேசிக்கொண்டு அவர்களோடு சம்பாஷணி கொண்டு அவங்களோடு கூட ஒரு உறவோடு கூட தேவன் இருந்திருக்கிறார். ஆனால் எனக்கு பிரியமானவர்கள், இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தது நிமித்தமாக என்ன பண்ணுறாங்கனாக்கா, தேவனுடைய சத்தத்துக்கு அவர்கள் தங்களை மறைத்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, அவர் பேசுகிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, தேவனுடைய சத்தத்துக்கு விலகி கொண்டார்கள். அவர்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவரோட சத்தத்தை கேட்டுனும் மறைந்து கொள்ளுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே என்ன வந்துடுது, இப்போ நன்மை தீமை அறியத்தக்க அந்த உணர்வு வந்ததினால தேவனை விட்டு அவர்கள் சற்று விலகி போகிற ஒரு சூழ்நிலை வருது. தேவனுக்கு அவர்கள் மறைத்து கொள்ளுகிறார்கள். அவருடைய சத்தத்துக்கு அவர்கள் விலக்கி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் அப்படி இல்லைங்க, தேவன் அதை பண்ணலைங்க. அந்த குளிர்ச்சியான வேளையில் அவனை தேடி வருகிறார், அவனிடத்தை தேடி வருகிறார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுனாக்கா, அவன் என்ன பண்ணுறான், தேவனிடத்தில் மறைந்து கொள்ளுகிறான். அவன் பாவம் செய்திருப்பான், அவன் செய்ய போகிறான்றது கண்டிப்பாக தேவனுக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் அந்த தோட்டத்தில் அந்த குளிர்ச்சியான வேலையில் எதற்காக வருகிறார்? ஒருவேளை அவன் வந்து அவனோட தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் ஒப்புருவாகிடுவானோ அப்படிங்கிறதுக்காக அவர் வந்தார். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், அவருடைய சத்தத்தை கேட்டதும் ஒளிந்து கொள்ளுகிறான். அவருடைய பார்வைக்கு விலகி கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்குறோம், அந்த தோட்டத்தை உருவாக்குறதுமே ஆதாமை கொண்டு வருகிறாரு. கொண்டு வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. அவனுக்கு அது பிடித்திருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு பிடித்தது போலவே அவர் செய்து கொடுக்கிறார். ஏன்னா அவர் தன் சாயலிலே ஆதாமை உருவாக்குனது நிமித்தமாக அவர் அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதுபடியே செய்கிறார். ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் சகல விதமான ஜந்துக்களையும் அவன் முன்பதாக கொண்டு வந்து அவன் அதுக்கு பெயர் வைக்கும்படி விரும்புகிறார். அவனை அதை ஆளுகை செய்யும்படிக்கு அதை விரும்புகிறார். எனக்கு பிரியமானவர்களே, அதில் நம்ம பார்க்க கூடுங்க, எல்லாவற்றையும் அந்த தோட்டத்தில் உருவாக்கி அதை ஆளும்படிக்கு அவனிடத்துல அது அதிகாரத்தை கொடுத்திருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் அவன் என்ன செய்துட்டான், ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தையை மீறி அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை அவர் செய்ததன் மித்தமாக அவன் தேவனை விட்டு அவன் விலக வேண்டிய ஒரு சூழல் வந்தது. பாவம் அவனுக்குள்ளே வந்ததினால என்ன ஆகுதுனாக்கா, தேவனை விட்டு அவன் விலகுகிறான். ஆனாலும் தேவன் பாருங்க, அவனை தேடி வருகிறார். அவனை கூப்பிடுறாரு, எங்கே இருக்கிறப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நாங்கள் வந்து நிர்வாணிகளாய் காணப்படுகிறோம் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன, இப்போ இது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதும் அப்போ தான் சொல்கிறான் விஷயத்தை. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்ம சிலர் அநேக காரியங்களில் என்ன பண்ணுகிறோம், தேவனை விட்டு விலகுகிறவர்களாக, தேவ காரியங்களை விட்டு நம்ம சற்று விலகினவர்களாக, தேவ அன்பை விட்டு விலகினவர்களாக நம்ம போனாலும் தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்கு, அவர் அனுதினமும் நம்மளிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கும்படிக்கு அவர் தீவிரித்து வருகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம், அவருடைய சத்தத்துக்கு மறைந்து கொள்ளுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியில் சகல அதிகாரங்களும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, அதை நம்ம மேற்கொள்ளாமல் அது நம்மை மேற்கொள்ளும்படிக்கு விட்டு கொடுத்துருக்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம தேவனுடைய வார்த்தைகளின்படி நடவாதபடிக்கு அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், சகல அதிகாரத்தையும் அவன் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றினை ஆளுகிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவைகள் நம்மை ஆளும்படிக்கு நம்ம அதை விட்டு கொடுத்துருக்கிறோம்.
எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்னாக்கா அதை செய்யாதபடிக்கு நம்ம ஒரு சில காரியங்களில தவறுகிறதுனால அவருடைய அன்பை விட்டு விலகி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா அவருடைய சத்தத்துக்கு விலகினவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இல்லைங்க, இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களிடத்திலே பேசும்படிக்கு விரும்புகிறார். அந்த குளிர்ச்சியான வேலையில் எப்படி அந்த தோட்டத்துக்குள்ளே ஆதாமும் ஏவாளிடத்தில் பேசும்படிக்கு அவர் தீவிரித்து வந்தாரோ, அதே போல் இந்த நாளில் இந்த பூமியில் உங்களிடத்திலே அவர் பேசும்படிக்கு, உங்களோடு கூட அவர் உறவு வைத்து கொள்ளும்படிக்கு, உங்களோடு கூட ஒரு நல்ல உறவில் இருக்கும்படிக்கு அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு விஷயம் அவருடைய சத்தத்துக்கு செவி திருப்புவீங்க அப்படின்னா ஆண்டவர் இந்த நாள் உங்களிடத்தில் பேசுவார். இந்த உலகத்துக்கு விட்டு, இந்த உலக ஆசபாசங்களுக்கு விட்டு, உலகத்தில் இருக்கிற பாவங்களுக்கு விட்டு நீங்கள் சற்று அவருடைய சத்தத்துக்கு திரும்புங்க. அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் திரும்பினீங்க அப்படின்னாக்கா அவர் பேசுகிறது உங்களால் கேட்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேதாகமத்தில் தான் அவருடைய சத்தங்கள் இருக்குது. இந்த வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் அனுதினமும் உங்களோடு பேசும்படிக்கு தீவிரமாக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் ஒரு தீர்மானங்களுக்குள்ளே வாங்க. நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நான் கேட்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வாங்க. அவர் உங்களோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறார். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற சகலவற்றையும் ஆளும்படிக்கு அந்த ஆளுகையை உங்கள் கரத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். அவர் பிள்ளைகளாகிய நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம அதை செய்யாதபடிக்கு வீழ்ந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் மேற்கொள்ள போகிறாயின்னு சொல்லுகிறார், நீ சகலத்தையும் ஆளப்போகிறாயின்னு சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு உங்களுடைய செவிகளை திறப்புங்க. இதனால் வரைக்கும் அவர் பேசினார்னு தெரிஞ்சு நம் அநேகர் அந்த சத்தத்துக்கு மறைந்து கொண்டோம். அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு நம்ம உலக காரியங்களை மறைந்து கொண்டோம், உலக பாவங்களுக்குள்ளே மறைந்து கொண்டோம், அநேக விதமான காரியங்களுக்குள்ளே மறைந்து கொண்டு அவரை நம்ம விளக்கினவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த நாளில் நான் உன்னோடு கூட பேசும்படிக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. எனக்கு பிரியமானவர்களே, அந்த தோட்டத்தில் அப்பா அந்த காலை வேலையில் அந்த குளிர்ச்சியான வேலையில் ஆதாமோடு கூட பேசும்படிக்கு கடந்து வந்த அந்த தேவ ஆவியானவர் இந்த நாளில் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் ஆயத்தமானீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். நம்ம ஜெபிப்போமா. எங்களை அளவு கைமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா இந்த நல்ல நாளுக்காக நன்றி ராஜா. அப்பா அந்த குளிர்ச்சியான வேலையில் அப்பா நீங்கள் ஆதாமோடு பேசும்படிக்கு தீவிரித்து வந்தவரே, அதே ஆவியானவர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலும் நீங்கள் கடந்து வருகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்கணும். அதுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல வல்லமைகளும் இயேசுவி நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். சுவாமி, அப்பா இதை பார்க்க போகிற ஒவ்வொருவர் மீது அந்த கிருபை தங்கட்டும் ராஜா. நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு எங்கள் செவிகளை திறந்தருள்வீர்களாக என்று நான் செபிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவி நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கு. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தருடைய சத்தத்தை இனி ஒவ்வொரு நாளும் கேட்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நம்ம ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார். ஆமேன்.